நீ எப்படி? நீ செத்துட்ட, நீ செத்துட்ட. நீ கேட்டிருந்தா இது எல்லாத்தையும் கொடுத்துருப்பா. நீ சாவே மாட்டியா? நீ செஞ்ச தப்பெல்லாம் போலீஸ் போய் ஒத்துக்கறியா? சொல்லுடா. ப்ளீஸ்ரா, ப்ளீஸ்ரா, சொல்றா சொல்றா, பெண்ணிட்ட சொல்றா, ஒருத்தர் சொல்றா. நீ சரண்டர் பண்ண போறியா இல்லையா? வினய், அதை மட்டும் செய்ய சொல்லாத. என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டே போடுகிறேன், ஓடி போயிடுறேன். என்னால் இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மதுரா சிவம், மதுரை சொல்றா, மதுரை சொல்றா, ப்ளீஸ்ரா.
தேங்க்ஸ்ரா தேங்க்ஸ்ரா என்ன பண்ற ரே நோ 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 வினய் சிவம் சிவம் வசிந்தா வினய் சிவம் தக்ஷண்டா நான் வெளியே வந்தேன் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் அருண் 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 என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துறேன் அவங்க ரெண்டு பேரும் போட்டு அவங்க ரெண்டு பேரும் போட்டு டேய் டக்ஷன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் டேய் சொல்றதை கேளுங்கடா அம்மா பொறுத்த வரைக்கும் நான் போனது போனதாகவே இருக்கட்டும் அவளுக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம் ஏன்பா அம்மா என்ன தப்பு பண்ணாங்க ஏன் உங்களுக்கு தெரிய வேணாம்னு சொல்றீங்க அம்மா ஒன்றும் தப்பு பண்ணலடா தப்பெல்லாம் அப்பதான் பண்ணேன் அதுக்கு பரிகாரம் தரணும்ல அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அவளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு க்ளோஸ் சாப்டர் ஸோ இனிமேலாவது அவளோட வாழ்க்கையை அவசியப்படி வாழட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் ஷீஸ் அ ஸ்ட்ராங் உமன் ஆனால் என்ன இருந்தாலும் ஸ்ட்ராங் பீப்புளுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவையா இல்லையா அண்ட் மலி அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்பா ஒரு தடவை கூட உன்னை வந்து அண்ணனோட ஒப்பிட்டு பார்த்தது கிடையாது I know you can do it. And Vinay, my young man, உங்களுக்குள்ளார அந்த மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு அந்த மனசு இருக்குல்ல அதை மட்டும் இழந்துடாத. That makes you, you. And I'm very proud of you. இன்னொரு முக்கியமான விஷயம் அருள் எனக்கு பிறந்தவன் அவனையும் உங்களில் ஒருத்தராக பாருங்க நீங்கள் மூணு பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது என்ன அப்பா அப்படி தானே விட்டுட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க அப்பா எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சுக்க போகிறேன் பட் ஐ எம் அ கால் அவே சரியா
இன்னும் 2 மாசத்துல என்னோட லீகல் ஃபார்மை திறந்துடுவேன். மெயின்லி ஒன் ஃபோக்கஸ் ஆன் ப்ரோ போனோ ஒர்க். பெர்மிட் கூட வாங்கிட்டேன். ஆஃபீஸ் ஸ்பேஸ் தான் தேடிட்டு இருக்கேன். Wow. I'm impressed, Mr. Vinay. Well, you should be, Miss Neha. தன்னடக்கணுங்கிற வார்த்தை உங்க டிக்ஷனரியில இல்ல தானே? அறவே இல்ல. உங்களை மாதிரி தான். நீங்க எப்ப கேட்க போறீங்க? எல்லாமே நான் தான் கேட்கணுமா? வினே, என்ன எப்போ டேட் கூப்பிட போறீங்க? அவருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்ததா கேள்விப்பட்டேன். நான் சிவமுடைய மகனை அவன் நம்பல. சோ யூ வாஸ் வெரி கோல்ட் டுவர்ட்ஸ் மீ. ஆனா அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகு என்கிட்ட நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவரை பிடிக்காதா? அப்படி இல்லை, அவருக்கு என் அப்பா வயசு. சோ பேசுறதுக்கு காமனா எதுவும் இருக்காது. உங்க அம்மாவை கல்யாணம் பண்ண போறேன்னு தெரிஞ்சப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அம்மா சந்தோஷமா இருப்பாங்கன்னா வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் என் அம்மாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவர் உங்க அப்பாவுக்கு செய்யறது துரோகம்னு நீங்க நினைக்கல? நிச்சயமா இல்ல. அப்ப அவர் மேல ரொம்ப கோபமா இருந்திருப்பீங்களே? கோவண்டை வாஸ் வெரி ஃபஸ்ட்ரேட்டட். ஆனால் இது எல்லாமே எங்கள் குடும்பத்துக்காக, ஐ மீன் குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ண தான் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு அவரை குத்தம் சொல்ல முடியல. மார்ச் 16 மத்தியானம் 2-4 மணி வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்தீங்க? வீட்டில். நீங்கள் வீட்டில் தான் இருந்தீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஐவி நெசஸ் யாராவது இருக்காங்களா? இல்ல உங்க வீட்ல கேமராஸ் ஏதாவது இருக்கா? அம்மா, அருள், வினய், கற்பகம், ஆண்டி இவங்க எல்லாரும் வீட்ல தான் இருந்தாங்க. கேமராஸ் ஏதும் நாங்க இன்ஸ்டால் பண்ணல. இந்த வண்டி தக்ஷன் அங்கிளோட கார். மார்ச் 16 அன்னைக்கு இந்த வண்டி மிஸ்டர் சிவம் வீட்ல இருந்து கிளம்பி இருக்கு. இந்த நெக்ஸ்ட் திங் வினோ, ஒரு செக்லூடட் வேர்ஹவுஸில் த கார் வாஸ் காட் இன் அன் எக்ஸ்ப்ளோஷன். டெப்ரியில் ஹோம் மேட் பாம்போட ரிமைன்ஸ் கிடச்சிருக்கு. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? வாவ், ஹோம் மேட் பாம், சச் அ ஷாக்கிங் நியூஸ் ஃபார் மீ. பட் எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. உங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்கிறீங்க. டெத் சர்டிபிகேட் இருக்கா? இல்லை. அப்பா சாபாவுக்கு போனப்ப போர்ட்லேருந்து தவறி விழுந்து தண்ணியில் மூழ்கி இறந்துட்டாரு. போலீஸ் வீட்டில் சூசைட் நோட் கண்டுபிடிச்சாங்க. சூசைட் கேஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
பாடி கிடைக்காதனால 7 வருஷம் கழிச்சு தான் டெத் சர்டிஃபிகேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவரோட பாஸ்போர்ட் எங்க? அப்பா இறந்துட்டாரு, அவரோடு சேர்ந்து அவரோட பாஸ்போர்ட்டோ தண்ணியில் மூழ்கியிருக்கோம். நீங்கள் ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? கேன் அண்டர்ஸ்டாண்ட் மச்ச மோட்டிவ் ஹியர். அவரோட பாஸ்போர்ட் இன்னும் யூசேஜில் தான் இருக்கு. ஸோ டெக்னிக்கலி அவர் இன்னும் சாகல. சிங்கப்பூர் ஏர்போர்ட் தவிர்த்து மலேசியா ஏர்போர்ட்லையும் அவரோட பாஸ்போர்ட் ஸ்கேன் இருக்கு. யாராவது அவரோட பாஸ்போர்ட்டை திருடி இருக்கலாமே. Could it be a case of identity theft? வாய்ப்பு இல்லை. சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்போர்ட்டை திருடி இருந்தா திருடன் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு முகத்தை மிஸ்டர் சிவம் மாதிரி மாத்திருக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸை மிஸ்டர் சிவமோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரி மாற்றணும். இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். உங்கள் அப்பாவை பற்றின அதே கேள்விங்களை உங்கள் அம்மாவையும் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? இது ஒரு ரூட்டீனான விசாரணை தான். தக்ஷண சுற்றி இருக்கிறவங்கள தான் மேஜராக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. சாட்சியோடு தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா எங்கே இந்த பிரச்சனை வரும்னு சொல்லவே முடியாது. அப்போது நம்மளை மானிட்டர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்களா? ம், இருக்கலாம். ஆனால் நம்ம தான் நம்மளை இன்க்ரிமினேட் பண்ணுற மாதிரி எதுவும் சொல்லலையே. அப்புறம் எதுக்கு மானிட்டர் பண்ணும்? இது அவங்க எஸ்ஓபியில் இருக்கிற சாதாரண இன்டெரிகேஷன் தான். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்டெரிகேஷனில் என்ன சொன்னீங்களோ அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். பை த வே, வினய் ஏதாச்சும் சொன்னானா? இல்லை, இன்டெரிகேஷன் முடிஞ்சதான் கிளம்பிட்டான். ஆனால் வினய் பார்த்தீங்களா, எதுவுமே நடக்காத மாதிரி அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கான். மல்லி, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்ச விஷயம் தானே? நத்திங் நியூ. அதான் அப்படி இருக்கான், ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். கான்ஃபிடென்டாக இருக்கிறது நல்லது தான். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க, எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். பட் எதுக்கும் அம்மாக்கிட்டேயும் வினய்கிட்டேயும் ஆயோ என்ன கேட்டாங்க, அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ம், அதுக்கப்புறம் ஐல் டெல் யூ ஹவ் டு மூவ் ஃபார்வர்ட். ஓகே, கிரேட். If not, guys, stay in touch. எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு ஃபோன் அடிங்க. ஓகே, டேக் கேர். என்ன பயமாக இருக்கா? எவ்வளோ பார்த்துட்டோம், இதெல்லாம் என்ன? இதனால் கம்பெனி அஃபெக்ட் ஆகுமோன்னு பயமா இருக்கு. கம்பெனிக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்போ அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறியா? காஃபி எடுத்துக்கோங்கம்மா. ம், வினய் இங்க இப்போ வந்துருவாரு. என்னம்மா, ஒன்றுமே சொல்லாமல் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே கிளம்பிட்டீங்க? நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமே. நான் ரூமில் வெயிட் பண்ணுறேன். உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸர் அப்பாவோட பாஸ்போர்ட் பற்றி ஏதாவது சொன்னாரா? ஆமாம், சொன்னார். அது எப்படி நம்புறதுன்னு தெரியல. அப்பா தான் இப்போ நம்ம கூட இல்லையே. ஒரு காலத்தில் அப்பா பற்றி எது சொன்னாலும் நீ உடனே கோவப்படுவ. இப்போ நீயே இப்படி பேசுகிற? அட் சம் பாயிண்ட் இன் டைம் உண்மையை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அப்பாவோட பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சுன்னு நானும் அப்படியே விட்டுட்டேன்.
ஆனா இன்னைக்கு அந்த ஆபீசர் அப்பாவோட பாஸ்போர்ட் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது எனக்கு கவலையா இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட கியூரியஸா இல்லையா? இல்ல, அப்பாவோட பாஸ்போர்ட் யாரோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஐடென்டிட்டி தெஃப்ட் நடக்குது. மீன் யா, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உன்கிட்ட இதை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு ஒஃபிஷியல் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனா நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருக்க கூடாது. இது ஒரு சீரியஸான இஷ்யூ. நான் இப்பவே போய் ரிப்போர்ட் பண்றேன். மாமாமா இருங்க, நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் பண்ணுங்க, நான் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் பண்றேன். பரவாயில்ல வினய், நீ பிஸியா இருப்ப, நான் போறேன். இல்லம்மா, நான் சொல்றதை கேளுங்க, நான் போய் ஆபீஷியல் ரிப்போர்ட் கொடுக்குறேன். வினய், நீ என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியா? அம்மா, என்னம்மா இது? மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்களை ட்ரபுள் பண்ண வேணாம் தான் நானே போறேன்னு சொல்றேன். எல்லை வன்முறை பேசட்டுமா, எல்லை வண்ணங்கள் திட்டட்டுமா, சொன்னே